இயற்கையை அழிச்சு அழிச்சு சீரழிச்சு சீலச்சு கொண்டுகிட்டு போகிறதுக்கு பேர் டெவலப்மெண்ட்னா. வாய்க்காக்கரையில் மாடுகள் வரிசையாக போயிருந்து பாருங்க, அந்த மாடுகளை காணோம். அந்த நெல் அறுத்த பிறகு எங்கே பார்த்தாலும் உளுந்து செடியாக முளைச்சி நிற்கும், அந்த உளுந்து செடியெல்லாம் காணோம். மக்கள் மூஞ்சியில் சிரிப்பாக காணோம். அப்போ நினச்சேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ரெண்டு வண்டி வருதுங்க ஐயா, ஒன்றுக்கு பேர் பஸ், இன்னொன்றுக்கு பேர் லாரி. இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிக்கிட்டே போயிடுது. முன்னெல்லாம் விவசாயி விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வச்சு விலை வரும்போது விற்பார். இப்போ அதுக்கு மாடு கிடையாது, வண்டி கிடையாது இருக்கு. அப்போ விளைஞ்சதையும் குறைச்ச விலைக்கு லாரியில் விட்டுடுறான், எல்லாத்தையும் போய் சேர்ந்துடுது. ஊரே காலி, ஊரில் விளைஞ்சதெல்லாம் ஊரை விட்டு தாண்டி போயிடுது, லாரியில் போயிடுது. பஸ்ஸு என்ன பண்ணுது, ஆளெல்லாம் தூக்கிட்டு போய் பக்கத்துக்கிற டவுனு வரலும் கூட்டிகிட்டு போகுது. பையிலக்கெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுது. இதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுங்கய்யா, 63 வருஷம் டெவலப்மெண்ட்டு. அப்போ பட்டணத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டிய கிராமம் இருக்கு பாருங்க, அது அப்படியே சுரண்டிட்டாங்க, வெறும் கோட்டாங்க வச்சு மாமிச்சா இருக்குதுன்னு.